Hi நண்பா எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் உங்க சந்துரு பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானே நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம மதுரை கேக்கினர் ஆர்ச் பக்கத்துல ஒரு சந்துக்குள்ள நுழைஞ்சோனே Cafe TN 59 அப்படிங்கற ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரன்ட் தான் பாத்தீனா இன்னைக்கு போயிருந்தோம் உள்ள நுழைஞ்சனே ஹாட்டாட்டா அப்படியே பாத்தீனா டெக்கர் பண்ணி வச்சிருந்தாங்க ரீசன்ட்டா இந்த வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சல அதுக்காண்டி பாத்தீனா டெக்கர் பண்ணிருக்காங்க போல நார்மலாவே ஆம்பியன்ஸ் பாத்தீனா செம பிரசன்ட்டா செம ஒரு வைப் பாத்தீனா உங்களுக்கு கொடுக்கும் ஃபேமிலியோட போனாலும் சரி फ्रेंड्सோட போனாலும் சரி couples போனாலும் சரி நீட்டா உட்கார்ந்து சாப்பிட்டு வரலாம் அவங்களோட மெனுவை செக் பண்ணும்போது யூசுவலான ஐட்டங்களும் இருந்துச்சு அதே விதத்துல மதுரையில இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்குமா அப்படினு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷல் டிஷஸும் பாத்தீனா இருந்துச்சு 1 by 1 ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நல்லா சுட சுட ஹாட்டா ஒரு சூப் வந்து குடிச்சோம் அத முழுங்கும்போது தொண்டையில அப்படியே இருந்துச்சு அந்த ஒரு லைட்டா ஒரு ஸ்பைசினஸ் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தபடியா இது மஸ்ட் ட்ரை டிஷ்னே சொல்லுவேன் ரெட் வைன் சிக்கன் சிஸ்லர் நார்மலா இந்த சிஸ்லர் பிரவுனில அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுப்பீங்க இந்த மாதிரி சிக்கன்ல நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம எப்படி இருந்துன்றத சொல்லுங்க நான் அன்னைக்கு ட்ரை பண்ணப்ப வேற லெவல்ல இருந்துச்சு அந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் mix பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்ல இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்தபடியா BBQ சிக்கன் விங்ஸ் பாத்தீனா வாங்கி இருந்தோம் அது கூடவே பன்னீர் மோமோஸும் வாங்கி இருந்தோம் ரெண்டோட டேஸ்ட்டுமே பாத்தீனா சூப்பரா இருந்துச்சு அது ஒரு சில டிப்லாம் தருவாங்க மயனஸோடையும் சரி இல்ல அந்த ஹாட் ஸ்பைசி சாஸோடையும் சரி mix பண்ணி சாப்பிறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு இதுவும் அப்படியே அங்க போற பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதையும் சொல்லுங்க நண்பா அடுத்தபடியா இந்த BBQ அந்த நேஷன் அதெல்லாம் போனீங்கன்னு வெச்சுக்கோங்களே இந்த ஸ்டார்டர்ஸ் Tomato தருவாங்களே அதோட ஃப்ளேவரே பாத்தீனா வேற லெவல்ல இருக்கும் இங்க நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இந்த டிஷும் மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன் பட்டர் ரைஸ் அதுக்கு அப்புறம் creamy சாஸ் வித் ஸ்டீக்கி சிக்கன் பாத்தீனா தருவாங்க அந்த ஸ்டீக் சிக்கனை அப்படியே எடுத்து அந்த ரைஸ்ல வச்சு அந்த creamy சாஸோட mix பண்ணி சாப்பிடும்போது வேற லெவல்ல இருந்துச்சு நண்பா நாளா அடுத்து 4-5 ஸ்பூன் உள்ள போயிட்டே இருந்துச்சு அந்த ஸ்டீக்கி சிக்கனும் நல்லா சூப்பரா பாத்தீங்கன்னா குக் பண்ணிருந்தாங்க மஸ்ட் ட்ரை டிஷ்ஷா இதையும் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அடுத்து சிக்கன் லசாக்னா இது வந்து மதுரையில எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியல ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்குது இங்கேயும் சூப்பரா பாத்தீனா குக் பண்ணிருந்தாங்க இந்த டிஷ்ஷை prepare பண்றதுக்கே பாத்தீனா மினிமம் 20 to 25 மினிட்ஸ் டைம் எடுக்குமா அந்த அளவுக்கு பார்த்து பாத்தீனா செய்வாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நண்பா அடுத்தபடியா ஆளுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு ஃப்ளேவர்ல மொஜிட்டோ ஒருத்தன் ஸ்பைசி பைனாப்பிள் வாங்குனா இன்னொருத்தன் டெண்டர் கோகனட் வாங்குனா அதுக்கு அப்புறம் இந்த சாக்லேட் ஓரியோ பிரவுனி அதுன்னு போட்டு ஒரு ஐஸ்கிரீம் கலந்த கலவை வாங்குனோம் மூணோட டேஸ்ட்டுமே பாத்தீனா வேற லெவல்ல இருந்துச்சு நண்பா அது அந்த ஓரியோலாம் சின்ன குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கேக் அதுக்கு அப்புறம் பிஸ்கட் உள்ள பாத்தீனா சாக்லேட் ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் வேலல வந்து ஒண்ணே வாங்கி நம்ம அரை மணி நேரம் சாப்பிடலாம் போல பேசிக்கிட்டே அது மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன் அடுத்தபடியா மெனுல ஒரு ஐட்டம் இருந்துச்சு இதெல்லாம் சென்னை பெங்களூர்ல நிறைய இடத்துல பாத்திருக்கேன் மதுரையில ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க தான் ட்ரை பண்றேன் நீங்களும் போனியா ட்ரை பண்ணுங்க ஐஸ்கிரீம் புட்டு உள்ள 4-5 ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படியே வெளியே தள்ளுவாங்க பாருங்க வரிசையா வரும் அதுக்கு மேல பாத்தீனா அந்த சாக்லேட் சிரப்பையும் ஊத்துவாங்க கீழ நட்ஸ் அந்த ஓட்ஸ் அதெல்லாம் பாத்தீனா இருக்கும் அப்படியே mix பண்ணி சாப்பிறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு நண்பா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏனா ஒவ்வொரு ஓட்டம் அப்படியே குறைய ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் பாத்தீனா வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீட்டா சாப்பிடுறதுக்கு அப்புறம் இவங்கட்ட பாத்தீனா ஒரு பார்ட்டிகள் 100 பேர் தாராளமா உட்காரலாம் ஹவர்லி பேசிக்ஸ்ல பாத்தீனா ரெண்டலுக்கு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நினைச்சு கூட பார்க்கல உள்ள ரெஸ்டாரன்ட் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீனா பார்க்கிங்ல இருந்து ஒரு படி ஏறி இந்த ஃப்ளோருக்கு வருது அப்படி இல்லடி டைரக்டா ரெஸ்டாரன்ட் வரலாம் ஹவர்லி பேசிஸ்க்கு தராங்க கான்டாக்ட் நம்பர் அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ட எல்லா ஐட்டத்துக்கான price details எல்லாத்தையுமே பாத்தீனா descriptionல தரேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்க மதுரைக்காரங்களுக்கு கேகேனர் ஆர்ச் பக்கத்து சந்துனா தெரிஞ்சிரும் இருந்தாலும் Google Map location ஆட் பண்றேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நண்பா